13 வருஷமா நான் எப்பவுமே தனிச்சு தான் நாங்க போட்டிடுவோம் சொல்லி இனிமே இந்த கேள்வி என்ற கேட்கவே கேட்கறீங்க. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நான் ஏன் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்? ஒரே சட்டம், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ரோடு, ஒரே சுடுகாடு இருக்கா? இடஒதுக்கீடு ஒரே ஒரே சிவில் சட்டம் வந்தா இடஒதுக்கீடு சரியா இருக்குங்களா? யார் சொல்றது? யார் சொல்றது? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்துட்டு எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுவீங்க? இன்னைக்கு ஏழையா இருக்க சீமா நாளைக்கு அதானி ஆயிரலாம், அம்பானி ஆயிரலாம். இன்னைக்கு பறையனா இருக்க சீமான் ஒருபோதும் உயர் சாதி ஆக முடியாது. இந்த நாட்டை பேசுறீங்க, இந்த நாட்டை பேசுறீங்க, நீங்க எந்த நாட்டை பேசிக்கிட்டு நமக்கு பல கேள்விகள் இருக்கு. 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு விடுதலை பெற்று இந்த நாடு. இப்ப இருக்கிற சட்ட முறையில என்ன பிரச்சனை வந்துருச்சு சொல்லுங்க. நாட்டுல இதனால ஒரு அமைதியின்மை, ஒரு ஓர்மையின்மை, அது என்ன தேச ஒற்றுமைக்கு இறையாண்மைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க இருங்க, என்ன பேச சொல்றீங்க? இருக்கா? இதெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை, நீங்க கவனம் செலுத்துறதுக்கு ஒரு கல்வி, மருத்துவம், சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம், தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இது எவ்வளவோ கவனம் இருக்கு. அதை கவனம் செலுத்த முடியல. அதை விட்டு சும்மா ஒரே சட்டம், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ரோடு, ஒரே சுடுகாடு இருக்கா? ஒரே குளம் இருக்கா? ஒரே கோயில் இருக்கா? உங்களுக்கு சிவன், எனக்கும் சிவன். ஆனா நீங்க அந்த ஜெகநாத பூரி ஜெகநாதர் கோயில்ல அவரை உள்ள விடல, குடியரசு தலைவர் முதல் குடிமகன், நாட்டின் முதல் குடிமகனே உள்ள விட்ட. இப்ப டெல்லியில அதே மாதிரி அம்மா திரௌபதி முர்மு உள்ள விட்ட, தனியா கட்டையை கட்டி நிறுத்தல. இந்த சட்டம் ஒன்னா என்ன ஆகுது? அதை விடுங்க, மணிப்பூருக்கு அப்புறம் வர என்ன ஆகுது சொல்லுங்க. எதுக்கு இந்த சட்ட இந்த சட்ட திருத்தத்தால என்ன இந்த நாட்டிற்கு இந்த பிறப்பு நன்மைகள் ஒரு இருங்க, இதெல்லாம் வரப்போகுதுன்னு ஒரு மாதிரியை காட்டுங்க, அப்புறம் விவாதிப்போம். இடஒதுக்கீடு ஒரே ஒரே சிவில் சட்டம் வந்தா இடஒதுக்கீடு சரியா இருந்ததுங்களா? யார் சொல்றது? யார் சொல்றது? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்துட்டு எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுவீங்க? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டு எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுவீங்க? ஒரே சட்டம் இல்லைங்க, பொருளாதார அளவுகள் மாறிக்கொள்ளக்கூடியது. இன்னைக்கு ஏழையா இருக்க சீமா நாளைக்கு அதானி ஆயிரலாம், அம்பானி ஆயிரலாம். இன்னைக்கு பறையனா இருக்க சீமா ஒருபோதும் உயர் சாதி ஆக முடியாது. உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் ஆனாலும் நான் தாழ்த்தப்பட்டவன் தான். இந்த நாட்டை பேசுறீங்களா? இந்த நாட்டை பேசுறீங்க? நீங்க எந்த நாட்டை பேசிக்கிட்டு பாரின்ல இருக்கிறதெல்லாம் இங்க நடத்துறீங்களா? கல்விய உலக தரத்துக்கு தரமா கொடுக்கற மக்களுக்கு இலவசமா கொடுக்கறீங்களா? உலக தரத்துக்கு மருத்துவ தரமா கொடுக்கறான், இலவசமா கொடுக்கறான், நீங்க தெரியல? சட்ட திருத்தத்துல என்னங்கிறது இருக்கிற இருக்கிற முறையிலேயே அதை கொண்டு வர முடியும், நீங்க அதை கொண்டு வரவே இல்லையே. கலவரத்தை நடத்துறது அவர் தானே? கலவரத்தை நடத்துறது யாரு? பிரதமர் முதலமைச்சர் தெரியாம கலவரம் நடக்குதா? கேக்குறது நீங்க, நீங்க கேள்வி வெட்டீங்களா? கேக்குறது பதில் சொல்லுங்க. நீங்க காஷ்மீர்ல என்ன நடந்ததோ, நேத்து என் தாய்நிலத்தில் ஈழத்துல என்ன நடந்ததோ, இன்னைக்கு மணிப்பூர்ல நடக்குது. அங்கே சிங்களான விஷயங்களை அடிச்சு வர்ற நீங்க, இங்க காஷ்மீர்ல நீங்களே ராணுவத்தை வச்சு அடிச்சு வர்ற நீங்க, இங்க அதே தான் நடக்குது. ஒரு ஒரு நீங்க என்கிட்ட கொடுங்க நாட்டை, ஒரு அரை மணி நேரத்தில் நிறுத்துறேன் கலவரத்தை. முடியுமா முடியாத? முடியுமா முடியாத? பதிமூணு வருஷமா என்ன சொல்லிட்டேன் நான் எப்பவுமே தனிச்சு தான் நாங்க போட்டிடுவோம்னு சொல்லிட்டேன். இனிமே இந்த கேள்வி என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் ஏன் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்? நீங்க உங்க அண்ணனுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்க, அது ஏன் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறீங்க?